நூறு நாள் வேலையில் நடந்த துயரச் சம்பவம், கண்ணீரில் மக்கள். நண்பர்களே, இந்த மாதிரி 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலும் நம்ம ஒரு நாளைக்கு 2 காலணிகள் போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காம பாருங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை, குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், வருடத்திற்கு 100 நாட்கள் வேலை, ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது 319 ரூபாய், 294 ரூபாய் அந்த சம்பளத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 310 ரூபாய் உயர்த்தியிருக்கிறார். அதுவும் தேர்தலுக்கு முன்பாகவே கடந்த ஏப்ரல் மாதம் வாக்கில் உயர்த்தி விட்டார். இதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மட்டும் மேலிடத்திலே ஆட்சி அமைத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம் என்பது வந்திருக்கும். அங்கு 400 ரூபாய் அப்படிங்கிறப்ப உங்க கைகளுக்கு 350 ரூபாய் வந்திருக்கும். அந்த கொஞ்ச நஞ்ச பேர் விவசாய வேலைக்கு போற மக்களும் போகாம வீட்டிலேயே இருந்திருப்பாங்க, 100 நாள் வேலை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்திருக்கு. இப்ப 280 ரூபாயில இருந்து 85 ரூபாய் சம்பளம் வருகிறது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய மக்கள், அதாவது கடந்த ஆண்டுகளிலே 100 நாள் வேலைக்கு போகாமல் இருந்த மக்கள் கூட இப்ப 100 நாள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலையில் தான் அதிகப்படியான குளறுபடிகள் அடங்க ஒரு வேலை, அதிகப்படியான வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல் கூட சமீபத்திலே நீதிமன்றத்தில் நீதிபதிகள் காட்டப்பட ஒரு பதிலையும் சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே 100 நாள் வேலையில் நடந்த துயர சம்பவம் அப்படின்னு சொன்ன என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, கந்தர்வக்கோட்டை அருகே கதண்டு கடித்து 100 நாள் திட்டப்பணிகள், 19 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் வடுகம்பட்டி ஊராட்சியில் உள்ள மேலையன் குளத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் எனும் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நபர்கள் 122க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ள ஆலமரத்து அடிப்பகுதியில் மதிய உணவு சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்த போது எதிர்பாராத விதமாக ஆலமரத்திலிருந்து விஷ கதவண்டுகள், அதாவது கதண்டுகள்னு சொல்லுவாங்கள, பெரிய பெரிய வண்டா இருக்கும் பாருங்க, அந்த வண்டுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை தாக்கியிருக்கிறாங்க. அவர்கள் பூராமே அவசர ஊர்தி, அதாவது 108 மூலமாக அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 100 நாள் வேலை குளங்கள்லையும் சரி, அதே போல குட்டைகளையும் சரி, அதே போல ஓடைகள்லையும் சரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க, முழுவதுமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தேனீக்கள் கொட்டக்கூடிய விஷயங்களும் சரி, அதே போல பூரான் தேழல் தேல் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய விஷயங்களும் சரி, இந்த மாதிரி கதண்டு வண்டுகள் கிடைக்கக்கூடிய நிகழ்வும் சரி நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இடங்கள்ல ஏகப்பட்ட முறை நடந்து கொண்டுதான் இருந்தது அப்படின்னு சொல்லி, சரிடா இப்ப வண்டுகள் கடிக்கிறது, ஏதாவது விசப்பூச்சிகள் தாக்கிருச்சு, அதனால நம்மளுக்கு அரசாங்கத்திடம் வந்து இழப்பீடுகள் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, அப்படி இழப்பீடுகள் வாங்கினதாக நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்படலை. நீங்கள் வாங்கியிருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா. ஆனால் மத்திய மாநில அரசுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 100 நாள் வேலை திட்டத்தின் போது உடல் உறுப்புகள் எதிலும் பாதிக்கப்பட்டால் அவருக்கு பகுதி இழப்பீடு என்பது கொடுக்க வேண்டும். உயிரிழப்பு என்பது ஏற்பட்டால் அந்த மனிதருக்குரிய இழப்பீடுகள் என்பது மத்திய மாநில அரசின் மூலமாக கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வாங்கினதாக எங்களுக்கு தெரியல. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.